ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன் ஷத்வல்ட் நான் உங்க அண்ணன் இன்றைக்கி நம்மளோட சேனலில் சட்டன்னு டூ மினிட்ஸில் ஒரு அல்வா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த கலர் அல்வாவை நீங்கள் நிறைய கல்யாணம் வீட்டில் சாப்பிட்ருப்பீங்க இது செய்கிறதுக்கு அவ்வளோ ஈஸிங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அல்வாவை இன்றைக்கி நம்ம சுலபமாக வீட்டில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் மிக்ஸி ஜாரில் அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கங்க இது உருட்டு ஜவ்ரிசி இல்லை மாவு ஜவ்வரிசி அப்படின்னு சொல்லுவாங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில்லாம் கிடைக்கும் இதை ரெண்டு ஏலக்காயும் சேர்த்து இதை கோர்ஸாக பல்ஸ் மோடில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் பாருங்கள் இது போல் ரவையாக இருக்கணும் ஃபுல்லாக நைஸாக அரைஞ்சிடக்கூடாது இதை எப்போது ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கூட ஒரு அரை கப் தண்ணி ஊற்றி இதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் ஏன்னால் நம்ம அல்வா கின்றப்போ நடுவில் கட்டி மாதிரி வரும் அதுக்காகத்தான் இப்படி ஆல்ரெடி கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம கடைசியாக சேர்த்துக்க போகிறோம் ஸோ இப்போதைக்கு இது இருக்கட்டும் இது ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க நெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சம் உடைச்ச முந்திரிகளை சேர்த்து இதை நல்லா பொன்னிறமாக வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்தி எடுத்துக்கோங்க அடுத்து இதே பேன்லேயே ஒரு கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்திக்கிட்டு இது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்து அரை கப் அளவுக்கு சுகர் சேர்த்து நான் எனக்கு கிரீன் ஃபுட் கலர் சேர்த்திருக்கேன் இதையும் ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டுக்கங்க இந்த சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சி ஒரு கொதி நிலைக்கு வரணும் அது வரைக்கும் இந்த சுகர் எல்லாமே நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டு இது போல் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த ஜவ்வரிசி மிக்ஸையும் இது கூட சேர்த்து இதையும் நல்லாவே மிக்சிங் கொடுத்துருங்க இது சட்டனு டூ த்ரீ மினிட்ஸ்லையே நல்லாவே வெந்திரும் இப்படி ஸ்டாப்பாக கிளறி விடுறப்போ ஒரு சர்ட்டன் ஸ்டேஜில் இது போலவே நல்லாவே கெட்டியாகும் ஆல்ரெடி நாம் ஜவ்வரிசியை இது போல் தண்ணியில் கரைச்சி சேர்த்திக்கிறதுனால நம்மளுக்கு நடுவில் கட்டி வராது இல்லைன்னா நம்ம கிளறி விடுறப்பவே கட்டி கட்டியாக இருக்கும் அப்போவும் இதுபோல் லைட்டாக ஏதாவது கட்டிகள் தென்பட்டுச்சுன்னா அதை அப்பப்போ இது போல் நல்லா உடச்சி விட்டுக்கோங்க மொத்தமாகவே இந்த அல்வா செய்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம நெய் சேர்த்திருக்கோம் அதிகமாக தேவையும் படாது ஜவ்வரிசியும் நார்மலாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது தான் அரை கப் ஜவ்வரிசிக்கு நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அரை கப்பில் இருந்து முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கங்க அப்புறம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கங்க அவ்வளோதான் உண்டான மெஷர்மெண்ட்ஸ் அப்புறம் நம்மளுக்கு இந்த க்ரீன் ஃபுட் கலர் வேண்டாம் இது உடம்புக்கு ரொம்ப கெடுதல் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீரையை நல்லா வேக வச்சுட்டு அதோட தண்ணியையும் இது கூட சேர்த்திக்கங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எல்லோ கலர் இல்லை ஆரஞ்சு கலர் ஃபுட் கலரும் சேர்த்திக்கங்க அவ்வளோதான் இப்போது நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சு இருந்த முந்திரிகளை இது கூட சேர்த்து இதையும் நல்லாவே கிளறி விட்டுக்கோங்க நாம் நான் ஸ்டாப்பா இப்படி கிளறி விடுறப்பவே இதை பாருங்கள் இப்படி நல்லா சுருண்டு வரணும் அப்போது இது கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அடியில் ஒட்டவே ஒட்டாது இப்படி பேனில் ஒட்டாமல் நல்லாவே இப்படி அல்வா பதத்துக்கு சுருண்டு வர்ற ஸ்டேஜில் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது ஸ்டவ்வை எப்போவுமே லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளறி விடுங்க ஆல்ரெடி ஒன்ஸ் செய்கிறப்போ இந்த ஜவ்வரிசிய அப்படியே ஸ்ட்ரைட்டாக சேர்த்திட்டேன் அப்புறம் நிறைய கட்டிகள் வந்து சொதப்பல் ஆகிடுச்சு இந்த வீடியோக்காக மிக்சியில் அரைச்சி அதை தண்ணியில் கரைச்சி சேர்த்துருந்தேன் அவ்வளோ தான் இப்போது நம்மளுடைய கல்யாண வீட்டு அல்வா சட்டுன்னு டூ மினிட்ஸில் ரெடி பண்ணிட்டோம் இதோட டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கெஸ்ட் வரப்போ வீட்டில் டூ மினிட்ஸில் சீக்கிரமாக ரெடி பண்ணி அவங்கள அசத்திடலாம் இந்த அல்வா ரெசிபி உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்